அப்போ நம்ம நாடகத்துல முதல் கட்ட வெற்றியா முடிஞ்சிருச்சு. ஆமாமா, அத முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீ கஷ்டப்பட்ட அஞ்சார ஆயிடுது. இந்த வாரம் கோய் கஷ்டப்பட்டது கூட அதுக்கு ரெண்டு. இந்த இந்த வருஷத்துல கல்ஸ்ட்ரேட்டுக்கு பதில பேசாம இந்த ராமுக்கே என்ற காலத்துல இட்டி இருக்குல்ல. எது நீ கட்டிக்கிறவ அவன் கட்டிக்கிறனுமே. ஏண்டா ராம இவ கலத்துல நீ தாலி கட்டுவ? அதானே ராமுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பாத்திருக்கு. அதுதான் ஜூலி. நீ என்னமோ பெருசா வெள்ளைங்க பீத்திக்கிறிய. உன்னை விட ஜூலி வெள்ள. அதை விட்டுட்டு உன்னை கட்டிக்கிறானா? ஏண்டா ராமு, அம்மா சிரிக்கிட்டாங்க. உங்க முகத்துல சிரிப்பாத்து வெகு நாள் ஆயிடுதுங்க. வாரனுங்க என் பயிருட்டு இருட்டா அமாவாசைங்க. ரெண்டு ஒண்ணுதான். நம்ம நாடகத்துல இடத்த கட்டும் இன்னைக்கே. காரியங்களுக்கு நான் கூலி வாங்குறதே இல்லை. உங்களை தீத்து கட்ட சொல்லி அனுப்புறது இந்த வீட்டுல உங்க கூட இருக்கிற பாலு, கிரி, மது, இந்த உஷா. நோ ராஜா, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் போய் சொல்றான். அம்மா தாயே, நான் எதுக்கு போய் சொல்லணும்? செஞ்ச கொலைய செஞ்ச நீ கோர்ட்லயே ஒத்துக்கிறவனா? நான் எதுக்கு போய் சொல்றேன்? நீங்க சொல்லாம நான் எங்க வர போறேன்? நான் சொன்னேனா ராஜா, சுத்த போய் இவனை நான் இப்பதான் பாக்குறேன். ராஜா, இவ சொல்ற நம்பாத. சார், உங்களை கொல்ல சொன்னதே இந்த ஆள் தான் சார். ஸ்டாப் இட். சரி சார், நீங்க சொல்ல. சரி சார், எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்துச்சு சார்? பணத்துக்காக பல வேலைகள் செய்யறவன் தான் நான். இவங்க என்ன தேடி கண்டுபிடிச்சு உங்களை கொலை செய்யணும்னு சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். அவன் பொண்டாட்டிய விரட்டி அடிச்சிட்டோம். ஆள் இல்லாத வீடு, சொத்து சுகம் இருக்கு, அப்புறம் நகை, பணம், காசு, ரெண்டாம் தாரம், அப்படி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டாங்க. இப்ப நான் மாட்டிக்கிட்டதும் இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், இது நியாயமா? ராஜா, இவன் பொய் சொல்றான். இத நம்பாத நீ. இவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்ல ராஜா. சம்பந்தம் இல்ல? ஐயா, கொடுக்க கூலியா? இத குடுக்கல. அம்மா புண்ணியவதி, உங்களுக்குள்ள என்ன கூட்டுக்கலவாணி திட்டம் வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன வம்பளை மாட்டி விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய், எங்க வாழ்க்கையில விளையாடாத. அடுத்து உங்க வாழ்க்கையில விளையாடுறக்கணும் உங்களுக்கு தான், எனக்கு இல்ல. ஐயா, தெரியாம இவங்க பேச்ச நம்பி தப்பு பண்ணிட்டேன். என்ன போலீஸ் ஒப்படைச்சிருங்க. நீ போலாம். உப்புத்தனை வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் நிக்கிறீங்களே உங்களை. அம்மா தாயே, இந்த அம்மாவும் நெக்லஸ் தொட்டாலே பாவம். இனிமே இந்த மாதிரி காரியங்கள்ல யாரையும் மாட்டி விடாத தாயே. நல்லா ராஜா, அவ அவ சொல்றது. ஷட் அப். உங்க விளக்கம் ஒண்ணு எனக்கு தேவையில்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னோட விரோதிங்க. கேவலம் பணத்துக்காக என்ன கொலை செய்ய துணிஞ்சுங்களே, பழகன தோஷத்துக்காக உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம விடுறேன். ராஜா, உங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. இதுக்கு மேலையும் நீங்க சொல்றத கேட்க நான் ஒண்ணும் மடையா இல்ல. அமாவாசை பௌர்ணமி, இந்த நன்றி கெட்ட நாயங்களை அடிச்சு வெளியே துரத்து. உங்க போக்கு சரியில்லை, எங்கேயோ போய் முடிய போகுதுன்னு அப்பயே சொன்னேன். கேட்டீங்களா? அதுக்கு
அப்போ அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆமாமா, உங்களை என்ன குத்தம் சொல்லி வெளியில அனுப்பிச்சாங்களோ அதே குத்தத்தை அவங்க மேல சமத்து விரட்டி அடிச்சாச்சுங்க. சபாஸ், நாம போட்ட திட்டத்துல முக்கால் பங்கு வெற்றி. அடுத்ததா தம்பி மனசுல நம்ம செல்வி பத்தி நினைப்ப உண்டு பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் முழு வெற்றி கிடைச்ச மாதிரிதான். அதுக்கப்புறம் நம்ம செல்வியும் தம்பியும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்கு என்னடா பண்ணலாம் ராமா?
தம்பி. நீயா? நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. எதுக்கு வந்த? எதுக்கு வருவாங்க? கொஞ்சம் பணம் தேவைப்படுது பிரதர். தேவைப்பட்டா இருக்கிறவன் இல்லாதவனுக்கு தரணும், அதான் தர்மம். நீ இருக்கிறவன், நான் இல்லாதவன், எப்படி? I say you get out. நீ எந்த பாஷையில வேணாலும் திட்டு, கோச்சுக்க மாட்டேன். பணத்தை மட்டும் கொடுத்துரு, டக்குன்னு போயிடுறேன். கொடுக்கலன்னா என்ன செய்வேன்? கொடுக்கலன்னா தம்பி, உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும், உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க அம்மாவை பத்தியும் நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கேன். பாவம் நோயாளியான அந்த அம்மா. நீங்க ரெண்டு பேரும் இங்க நகமும் சதையுமா பூவும் நாருமா ஒற்றுமையா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தான் மருமவ சீக்கிரமே தனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுப்பான்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்காங்க. ராம மாதிரி இருக்கிற தான் மாமன், சீதை மாதிரி இருக்கிற தான் மருமவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தித்தான் கேள்விப்பட்டா வயசான காலம் வேற தாங்காத நினைக்கிறேன், பொட்டுன்னு போயிடுவாங்க. எனக்கே பாவமா இருக்கு. உனக்கு எப்படி? பணமா பாசமா? அம்மாவா? நான் உன் ஊருக்கு போகவா? என்ன பிளாக்மெயில் பண்ற?